வணக்கம் நண்பர்களே, சயின்ஸ் மெயில் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் அனுஷ்கா சர்மா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போட்டோவை வெளியிட்டாங்க. அந்த போட்டோ மிகப்பெரிய விவாத பொருளா மாறிடுச்சு. அந்த போட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனுஷ்கா சர்மா கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்துல ஒரு யோகாசனம் செய்யறாங்க, தலைகீழாக நிக்கக்கூடிய யோகாசனத்தை செய்யறாங்க. அதுக்கு பக்கத்துல விராட் கோலி அவரை பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த போட்டோ மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு. ஒரு கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட யோகாசனங்கள் செய்யலாமா அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும், உண்மையிலேயே கர்ப்பமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட ஆசனங்கள் செய்யலாமா, யோகா செய்யறதுனால ஏதாவது பலன்கள் இருக்கா இல்லையா, யோகாவுக்கும் மருத்துவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இப்படிப்பட்ட சில விஷயங்களோட அறிவியல் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யோகா குறித்தும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் செய்வதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள அடி போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சயின்ஸ் மெயில் தமிழ் யூடியூப் சேனலை நீங்க முதல் முதலா பாக்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அடி போயிடலாம். பதஞ்சலியோட யோகா சூத்திரம் தான் யோகாவோட மிக முக்கியமான நூலாக கருதப்படுது. அந்த நூல் எழுதப்பட்ட ஆண்டு கிட்டத்தட்ட ஏடி 4-லிருந்து 5-ஆம் நூற்றாண்டுல தான் அது எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இப்போ பதஞ்சலி சொல்லக்கூடிய யோகாவோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டர் ஷுட் பி ஸ்டெடி அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு யோகாவை பத்தி பதஞ்சலி எழுதியிருக்காரு. அப்படின்னா யோகாசனம் செய்யும் போது நிலையான மற்றும் வசதியான ஒரு பொசிஷன்ல இருக்கிறது தான் யோகா, நமக்கு கம்ஃபர்ட்னு தோணக்கூடிய ஒரு பொசிஷன்ல ஸ்டெடியாக இருக்கிறது தான் யோகா அப்படின்னு பதஞ்சலி சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு வரக்கூடிய யோகாக்கள் அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். புதிய யோகாக்கள் அப்படின்னா ஒரு 20-ஆம் நூற்றாண்டினுடைய காலகட்டத்தில் தான் இந்த நம்ம இப்போ பார்க்கக்கூடிய யோகாக்கள் எல்லாம் உருவெடுத்திருக்கு. இந்த யோகாக்கள் எல்லாமே வந்து புதிய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட யோகாக்கள் தான். இந்த யோகாக்கள் எல்லாம் ஒரு ஆர்ட்ஃபார்மாக மாறின பிறகு தான் இந்த புதிய வடிவிலான யோகாக்கள் 20-ஆம் நூற்றாண்டில் வளருது. யோகாக்கள் பற்றி அதிகமாக பேசுறதுக்கு பதிலாக நம்ம இன்னைக்கு முக்கியமாக இந்த அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலியும் பண்ணியிருக்கக்கூடிய யோகா என்பது ஆசன யோகா. இந்த யோகாவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு பிரெக்னன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர் யோகா செய்யும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக யோகாவை பற்றி பேசும்போது ஒரு பாதுகாப்பான விஷயம் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுறாங்க. உண்மையிலேயே இது ஒரு பாதுகாப்பான விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யோகாவில் முதல்ல முரண்படக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா செய்கிற நேரத்தில் வியர்வை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் யோகாவோட முக்கியமான விஷயம். ஆனால் அதிகப்படியான எல்லா யோகாக்களும் செய்யும் போது வியர்வை வருது. இது வந்து யோகாவோட புதிய வடிவத்தில் நம்ம வந்து முரண்படக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கு. யோகாவை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, முக்கியமாக யோகாவை பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயமா ஒரு ஃபிலாசபி விஷயமா எல்லாம் இருக்கும்போது அது சார்ந்த விவாதங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. நவீன அறிவியலோட இந்த விஷயங்கள் முரண்பட்டு தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கல. அதுக்கு பதிலாக மருத்துவ ரீதியான சில விஷயங்களை, உடல் ரீதியான சில விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு யோகாவில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பார்க்குறோம். பொதுவாக யோகாவை உடலுக்கு எக்ஸசைஸ் ஆகவும் உடலுக்கு பல வியாதிகளை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் இந்த யோகாக்களை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஆனா இது உண்மையிலே சரியா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், அதே மாதிரி மயோ கிளினிக், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன்ற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு வாரத்துல 150 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணா போதும்னு சொல்றாங்க. அது குறிப்பாக சைக்கிளிங், ஸ்விம்மிங், வாக்கிங் இப்படிப்பட்ட ஏதாவது எக்ஸசைஸை நம்ம செய்தால் போதும், ஒரு வாரத்தில் 150 மணி நேரம் செஞ்சாலே நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிக் வாக்கிங்கை 4.6 km/h ஸ்பீடில் தினமும் ஒரு 30 நிமிஷம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு 5 நாள் செய்தாலே நம்ம உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸை நம்ம வாரத்தில் செய்ய முடியும். நம்ம யோகாவை செய்கிறதுனால இந்த அளவிற்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கிறதே கிடையாது. மருத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய நம்ம உடம்புக்கு தேவையான ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மசில்க்கான எக்ஸசைஸ். இந்த யோகாவில் எந்த இடத்துலையுமே மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸாக இது அமையலை. அதே நேரத்தில் யோகாவில் இருக்கக்கூடிய பல பொசிஷன்ஸ் என்ன பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாடியில் இருக்கக்கூடிய வடிவம் என்பது பல விஷயங்களை செய்கிறதுக்காக இருக்கக்கூடிய வடிவம் தான். குறிப்பாக நம்ம கையில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் வந்து இப்படி ஃப்ரெண்டை பார்த்து மடிக்கிறதை தவிர இப்படி கீழ் நோக்கி மடிக்கிறதுக்காக அமையலை. அதே மாதிரி நம்மளோட விரல்களும் அப்படி தான், இப்படி வளைக்க முடியும், அதே நேரத்தில் இப்படி வளைக்க முடியாது. ஆனால் யோகாவில் பார்த்தீங்க அப்படின்னா, யோகாவில் இருக்கக்கூடிய பல பொசிஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்பை ரிவர்ஸ் பொசிஷனுக்கு இல்லைன்னா செய்ய முடியாத ஒரு பொசிஷனுக்கு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இதனால மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடிஸ்ல யோகா செய்யறதுனால பல இன்ஜுரிஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு, பல காயங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இப்போ இந்த விரலை இப்படி மடிக்கிறதுக்கு பதிலாக நான் இப்படி மடிக்கிறேன் அப்படின்னா, தொடர்ச்சியாக இப்படி மடிக்கிறதுனால இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய எலும்புகளில் நரம்புகளில் எல்லாம் பல்வேறு விதமான காயங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோகாவிலேயே மிக முக்கியமான பிரச்சனையாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகா செய்யும் போது ஏற்படக்கூடிய
பல்வேறு காயங்கள் தான், அதாவது யோகா இன்ஜுரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஜுரிஸ் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. யோகா செய்யக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து பல ஆய்வுகள் செய்யும் போது இப்படிப்பட்ட இன்ஜுரிஸ் பல நபர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த இன்ஜுரிஸ் ஏதோ யோகா படிக்கிற முதல் முதலாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் வருது அப்படின்னு கேட்டால் இல்லை, யோகா குருக்களாக இருக்கக்கூடிய யோகா கற்றுக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்ஸுக்கும் இப்படிப்பட்ட இன்ஜுரிஸ் வந்திருக்கு. இப்படி யோகா தொடர்ச்சியாக செய்யறதுனால பல இன்ஜுரிஸ் உருவாகுது அப்படிங்கிறத பல ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அனுஷ்கா சர்மா செஞ்சு பார்த்த அந்த யோகாவில் கர்ப்ப காலத்தில் தலைகீழாக இருக்கக்கூடிய அந்த யோகாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு என்பது பரிணாமத்தினுடைய காலகட்டத்தில் நிமிர்ந்து நடக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட உடல். அந்த உடல் நம்ம கால் கீழ்ப்பகுதியிலையும் தலை மேல் பகுதியிலையும் இருப்பதற்காகவே வடிவமைக்கப்பட்ட உடல் பரிணாமத்தில் அப்படியே பரிணமிச்சு வந்திருக்கும். அதனால நம்ம இதை ரிவர்ஸ்ல பண்றது என்பது, தலைகீழாக நிற்பது என்பது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். நம்ம கால்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகள்ல ரத்தம் வந்து வால்வுகள் மூலமாகத்தான் மேல் நோக்கி வர்றதும் அது அப்படியே இதயத்துக்கும் லெங்ஸுக்கும் போகுது, அங்கே இருந்து ஆக்சிஜனேஷன் பிளட்டாக அது கன்வெர்ட் ஆகுது. இதே மாதிரி நம்மளோட மூளையிலேயும் தேவையான ரத்தம் வந்து இதயத்தால பம்ப் செய்யப்பட்டு நம்மளோட உடல் முழுவதும் ரத்தம் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தலைகீழாக நிற்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரத்தத்தோட ஒட்டுமொத்த ப்ரெஷரும் நம்மளோட தலைப்பகுதிக்கு வந்துடும். இதனால பல்வேறு நோய்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நம்ம கண்ணுக்கு வரக்கூடிய குளுக்கோமா போன்ற பல்வேறு நோய்கள் ஏற்படுறதுக்கும் இதனால வாய்ப்பு இருக்கு. பிரெக்னன்சி பீரியட்ல யோகா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்துல பல்வேறு யோகா ஜேர்னல்ஸும் ரிசர்ச்சும் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலத்துல யோகா செய்யறது பாதுகாப்பற்றது அப்படிங்கிறது தான் அவங்களும் சொல்றாங்க. குறிப்பா இந்த தலைகீழா நிக்கிறது ஷோல்டர்ல நிக்கிறது அப்படிப்பட்ட பொசிஷன்ஸ ட்ரை பண்றது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது நம்மளோட உடலோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியா தான். நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நேரமும் நம்ம நடக்கிறது. கர்ப்பமாக இருக்கும்போது வயித்துல அதிகமான வெயிட் இருக்கும், அந்த வெயிட் இருக்கிற நேரத்துல கண்டிப்பாக நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம நடக்கும்போது அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் போது கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தலைகீழான யோகாசனங்கள் செய்யறது அப்படிங்கிறது இன்னும் ஆபத்தான விஷயங்களை உருவாக்கும். கர்ப்பமாக இருக்கிற காலத்துல இப்படிப்பட்ட தலைகீழான யோகா பொசிஷன்ஸ் ட்ரை பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை முதுகெலும்பு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரத்தம் கட்டப்பிடிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி செலிபிரிட்டிஸா இருக்கக்கூடிய நபர்கள் தங்களோட ப்ரமோஷனுக்காக இல்லைனா தங்களோட செயல்பாடுகளை வெளிப்படுத்துறதுடைய நோக்கில் இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து பப்ளிஷ் பண்ற நேரத்தில் அது சாதாரண மக்களும் வருங்காலங்களில் ட்ரை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இல்லை அவங்க செய்த அதே மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அதனால மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு யூடியூப் சேனலை பார்த்து வீட்டில இருந்தே பிரசவம் பார்க்கறது போன்ற பல்வேறு விஷயங்கள் நடந்ததுனால பல்வேறு இறப்புகளை சந்திச்ச விஷயம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த இடத்துல இருந்து சாதாரண மக்களும் இதை பற்றி அறிவில்லாத மக்களும் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்றதுனால மிகப்பெரிய ஆபத்துகள் அவங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம சொல்ல வந்த விஷயம். நம்ம எந்த யோகா வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு யோகா தான் நம்ம உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத யோகா. அந்த யோகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவாசனம். நம்ம நார்மலா படுக்கிறது மாதிரியே படுக்கிற பொசிஷன் தான் அந்த சவாசனம். அந்த ஆசனம் நம்ம செய்யறதுனால நம்ம உடம்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்ற யோகாக்கள் செய்யும் போது நம்ம உடம்புக்கும் நம்ம சவமாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட பொசிஷன்ஸை ட்ரை பண்ணாம நம்ம உயிரை பாதுகாக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத விஷயங்களை புரிஞ்சுக்கிறது என்பது மிக முக்கியமானது. செலிபிரிட்டிகளுக்கு பின்னாடி போகாம மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம பின்பற்றுவது என்பது நல்லது. இது மாதிரியான ஏதாவது விஷயத்தோட அறிவியல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் புதிய வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறோம். நன்றி.